ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல் சிட்டி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர், அதாவது ஹீரோ தரப்புலேருந்து நியூ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து விட்டுருக்காங்க, அந்த பைக்குக்கும் ரைடர் 125 பைக்குக்கும் உண்டான கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு பைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 125 சிசி இன்ஜின் தான். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு கன்ஃபியூஷனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு வீடியோக்கு உண்டான ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே நண்பா, நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பைக்கில் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுக்கல. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருக்குறாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓடிவோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூயல் காஜ், கிளாக், இது எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ்பி சார்ஜர் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட் யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் யூஎஸ்பி சார்ஜர் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்பெனிக்காரங்களே வந்து யூஎஸ்பி சார்ஜர் வந்து இந்த பைக்கில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸ் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் இந்த ஃபீச்சர்ஸும் இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் முக்கியமானது எக்ஸன்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸன்ஸ் மூலமாக என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து சப்போஸ் கீழே விழுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கு பேங்க் ஆங்கிள் சென்சார் அப்படிங்கிறத தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பைக் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிக்கப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக த்ராட்டில் பொசிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பைக்கோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த பைக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிங் பவர் வந்து கிடைக்கணும், அதாவது நம்ம பில்லியனை வச்சுட்டு வந்து ரைடிங் வந்து பண்ணாலுமே நல்ல ஒரு புல்லிங் பவர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூல் கன்சம்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஜன் சென்சார் ப்ளஸ் கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பைக்கு வந்து ஹில்ஸ்லேயுமே ஈஸியாக வந்து ஏறணும் அப்படிங்கிறக்காக மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பெட்ரோலை வந்து சேவ் பண்ணுறதுக்காக i3S சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த i3S சென்சாருக்கு வந்து டெடிக்கேட்டடாக வந்து சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பைக்கு வந்து ஈஸியாக எல்லா வெதர் கண்டிஷன்லேயுமே வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் பொசிஷனில் இந்த பைக்கோட இன்ஜினை வந்து டிசைன் பண்ணனால இதில் வந்து 19% மோர் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். இந்த பைக்கோட சீட் வந்து பார்த்திங்கன்னா 45mm லாங்கர் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பில்லியன் ப்ளஸ் ரைடர் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் சீட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸ்பிளிட் சீட் மாடலில் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுக்கல. தென் ரைடர் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் சைலன்ட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டார் கிடையாது, காயில் மூலமாக தான் இந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்கில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் கில் ஸ்விட்ச் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்குறாங்க. பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் ஸ்டார்ட் ஆகிடும், அதே மாதிரி 3 செகண்ட்ஸில் பைக்கை நம்ம வந்து நியூட்ரல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து ஸ்டாப் ஆகிடும், அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்டின் டைமாக ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் பைக்கில் வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, எக்கோ அண்ட் பவர். ஸோ எக்கோவில் போட்டு நம்ம பைக்கை ட்ரைவ் பண்ணோம்னா நம்மளால் நல்ல ஒரு மைலேஜ் வந்து எடுக்க முடியும். பவரில் போட்டு பைக்கை ட்ரைவ் பண்ணோம்னா நமக்கு ஒரு டாப் ஸ்பீடு வந்து நல்லா அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ரெண்டு விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. கலர் டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், டாப் ஸ்பீட் ரெக்கார்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி, ஆர்பிஎம் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், ஓடியோ மீட்டர், கிளாக், எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்டின் டைமாக அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேறு எந்த பைக்லேயுமே வந்து கொடுக்கல. டிவிஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய திங்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து வச்சுக்க முடியாது. ஸோ அதாவது சின்ன திங்ஸ் தான் வந்து வச்சுக்க முடியாது, நம்மளோட ஐ கிளாஸஸ், நம்மளோட மொபைல்ஸ், ஸ்மால் ஸ்மால் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரைடர் 125 பைக்கில் ஸ்பிளிட் சீட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல ஒய்டரான சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பில்லியன் ப்ளஸ் ரைடர் ரெண்டு விதையுமே நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குஷனிங்கான சீட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ தூரம்னாலும் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு சீட்டிங் செட்டப் தான் ரைடர் 125 பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் லோ பீம், ஹை பீம், டிஆர்எல் எல்லாமே எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர்லையுமே எல்இடி டெயில் லேம்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இண்டிகேட்டர் மட்டும்தான் ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைடர் 125 பைக்கில்.
இந்த பைக்லேயும் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். தென் ஹெல்மெட் அட்டென்ஷன் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பைக்கை நம்ம வந்து ஆன் பண்ணோம்னா அந்த ஹெல்மெட் வந்து போடணும் அப்படிங்கிறக்காக அந்த ஹெல்மெட்டோட சிம்பிள் வந்து அதில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். தென் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர் இன்ஜின் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லோ கலர் எடுத்தோம்னா எல்லோ கலர் இன்ஜின் கார்டு கிடைக்கும். அதே மாதிரி ரெட் கலர் பைக் எடுத்தோம்னா ரெட் கலரில் இன்ஜின் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் எடுத்தோம்னா பிளாக் கலரில் இன்ஜின் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைடர் 125 பைக்லேயுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இன்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ஜினுமே 125cc இன்ஜின் தான். சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 10.7 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 10.6 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் இன்ஜெக்ஷனில் தான் இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் 125 பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 125cc இன்ஜின் தான். ஏர் அண்ட் ஆயில் கூலிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் 125லையுமே எக்கோ த்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 11.2 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 11.2 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சூப்பர் ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது ரைடர் 125 பைக்கில் 0.5 பிஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கிலுமே 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க, கிக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரைடர் 125 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் செல்ஃப் மட்டும்தான், இந்த பைக்கில் கிக்கர் வந்து கொடுக்கல. தென் சஸ்பென்ஷன் வைஸ் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியரில் வந்து 5-step அட்ஜஸ்டபிள் ட்வின் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் பைக்கில் வந்து பார்த்திங்கனாலுமே ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியரில் கேஸ் சார்ஜ்டு மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைடர் 125 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு பெட்டர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் பிரேக்கிங்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த டிஸ்க் பிரேக் வந்து ஆப்ஷனலில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. 240mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து 130mm ட்ரம் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைடர் 125 பைக்லேயுமே ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். அதாவது நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வேணும்னா டிஸ்க் பிரேக் பைக் வாங்கிக்கலாம், வேணாம்னா நம்ம வந்து ட்ரம் பிரேக் பைக்குமே வந்து வாங்கிக்கலாம். ரியரில் வந்து 130mm ட்ரம் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைடர் 125 பைக்கில் SBT அப்படிங்கிற டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது சின்க்ரோனைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி. டயரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து 18-inch அலாய் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 80-section டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் 90-section டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. போத் டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் 125 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 80-section டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் 100-section டயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 17-inch அலாய் வீலில் வந்து ரைடர் 125 பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் 125 பைக்லேயுமே டியூப்லெஸ் டயரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட் லேம்பு, ரியரில் டெயில் லேம்பு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாலஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் பைக்கில் வந்து எல்லாமே எல்இடியில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் 799mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடர் பைக்கில் 780mm வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைடர் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரைடரும் தாராளமாக இந்த பைக் வந்து ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் 180mm கொடுத்துருக்குறாங்க. ரைடர் 125 பைக்லேயுமே 180mm தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் 12-liter ஃபியூல் டேங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைடர் பைக்கில் 10-liter ஃபியூல் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் வந்து அதிகமான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்குமே வந்து சேம் வெயிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 123 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்லேயுமே. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் 5 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதாவது பிளாக், ரெட், கிரே, டஸ்கி பிளாக் அண்ட் ப்ளூ. அது மாதிரி ரைடர் 125 பைக்கில் 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரெட், எல்லோ, ப்ளூ அண்ட் பிளாக். ஸோ இந்த மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டு பைக்லேயுமே நமக்கு வந்து கிடைக்குது. தென் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்குது. ரைடர் 125 பைக் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரைஸிங் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியண்ட் 77,400 வந்து ப்ரைஸிங் பண்ணுறாங்க. டிஸ்க் பிரேக் வேரியண்ட் 81,400 வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணுறாங்க. ரைடர் 125 பைக்கோட ட்ரம் பிரேக் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 83,386 வந்து பண்ணுறாங்க. டிஸ்க் பிரேக் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 91,157 வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைடர் 125 பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1,000 rupees வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது இந்த டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90,157 தான். இப்போதைக்கு 1,000 rupees வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரைடர் 125 பைக் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சின்ன சின்ன சென்சார் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த சென்சார் இஷ்யூஸ்லாம் இந்த TVS கம்பெனி வந்து எப்படி இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைடர் 125 பைக் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம்.
அப்படி இல்லாமல் இந்த ரைடர் 125 பைக் வந்து உங்களுக்கு வாங்குறதுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக்கே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ரைடர் 125 பைக்கை காட்டிலும் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கம்மியாக தான் வந்து ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிஸ்க் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபீஸ் வந்து கம்மியாக தான் வந்து சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து இருக்குது. ஸோ ஆன்ரோடுமே வரும்போது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு கம்மியாக தான் வரும். ஆனால் ரைடர் 125 பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 வரைக்கும் ப்ரைஸிங் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, இந்த கம்பேரிசன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கம்பேரிசன் வீடியோஸ் பைக் ரிவ்யூஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய், டேக் கேர்.